ஹாய் வணக்கம், நான் டெய்லி டீடோஸ் தமிழ். வெல்கம் டு மை சேனல். அரசர் ஒருவர் ஒரு நாட்டை ஆட்சி புரிகிறாரு. அவர் தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு சுற்றுலா போறது அவருடைய வழக்கம். ஒரு தடவை அந்த அரசர் தன்னுடைய நட்பு நாட்டுக்கு சுற்றுலா போயிருந்தாரு. அவருக்கு அந்த நாட்டோட அரசர் ஒரு ஜோடி கிளிகளை பரிசா கொடுக்கறாரு. அந்த கிளிகள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததால அந்த அரசருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. உடனடியா தன்னுடைய நாட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறமா அந்த கிளிகளை கவனித்துக் கொள்ள ஒரு பயிற்சியாளரை நியமிக்க உத்தரவிடுறாரு. அந்த அரசர் தன் அரண்மனை ஜன்னலிலிருந்து அந்த கிளிகளை பார்த்து ரசிக்க விரும்புறாரு. அதனால அரண்மனை தோட்டத்துல கிளிகளுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்றாங்க. அரசர் அரண்மனை ஜன்னலின் வழியாக கிளிகளை பார்த்து ரசிக்கிறாரு. அந்த கிளிகளை பார்க்கும் போது அந்த அரசர் மிகவும் சந்தோஷப்படுறாரு. சில நாட்களுக்கு பிறகு அந்த கிளிகளின் பயிற்சியாளர் அரசவைக்கு வராரு. அந்த இரண்டு கிளிகளில ஒரு கிளி மட்டும் நல்லா ஆரோக்கியமா உயரமா போய் பறந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னொரு கிளி அந்த கிளைகளிலிருந்து நகராம இருக்குதுன்னு அரசர் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட அரசர் அந்த கிளைகளில் அமர்ந்திருக்கும் பறவையை எப்படியாவது பறக்க வைக்கணும்னு முடிவு பண்றாரு. அதனால ஒரு சிறந்த பயிற்சியாளரை எங்கிருந்தாலும் கூட்டிட்டு வருமாறு தன்னுடைய படை வீரர்களுக்கு உத்தரவிடுறாரு. அந்த படை வீரர்களும் மற்ற நாட்டுல இருக்கிற சிறந்த பயிற்சியாளர்களை கூட்டிட்டு வராங்க. எல்லா பயிற்சியாளர்களும் அவங்களோட திறமையை வச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அந்த கிளிய பறக்க வைக்க முடியல. அவங்களோட முயற்சி தோல்வியே அடைஞ்சது. அந்த கிளி கிளையிலிருந்து நகரவே இல்லை. இதை பார்த்த அந்த அரசர் ரொம்ப வருத்தப்படுறாரு. திடீர்னு அந்த அரசருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அது என்னன்னா, இந்த கிளிகள் இயற்கையான சூழ்நிலையில வளர்ந்ததால இந்த இயற்கை சூழலை பத்தி தெரிஞ்ச ஒரு விவசாயிய தேடி கூட்டிட்டு வர சொல்றாரு. அடுத்த நாள் காலை அரசர் ஜன்னல் வழியே அந்த கிளிகளை பாக்குறாரு. அந்த ரெண்டு கிளிகளும் வானத்துல பறக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அந்த அரசர் தன்னுடைய காவலாளி கிட்ட அந்த விவசாயிய கூட்டிட்டு வர சொல்றாரு. சிறிது நேரத்திலேயே அந்த விவசாயியும் அந்த அரசவைக்கு வராரு. அந்த அரசர் விவசாயிய பார்த்து அந்த கிளி பறக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த விவசாயி பதில் சொல்றாரு, அது என்னன்னா, நான் பெருசா எதுவுமே பண்ணல, அந்த கிளி உட்கார்ந்துட்டு இருக்கிற மரக்கிளைய வெட்டிட்டேன். அந்த கிளி சிறகடிச்சு வானத்துல பறக்கணுங்கிறத எண்ணத்தை விட அந்த கிளையில உட்கார்ந்துட்டு இருக்கிறதே அதுக்கு கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு. அதனால கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அந்த கிளிய விடுவிச்சேன்னு சொல்றாரு. நம்மளையும் நிறைய பேர் அந்த கிளிய மாதிரி தான் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துடுறோம். நம்ம எல்லார்கிட்டையும் பலவிதமான திறமைகள் ஒளிஞ்சுகிட்டு தான் இருக்கு. ஆனா நாம அதை எதையுமே வெளிப்படுத்துறது இல்ல. நாம நம்மளோட திறமைய வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாம நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கிறோம். நமக்கு இப்ப இருக்கிறதே போதும், இதுவே நல்லா தானே இருக்கு, எதுக்கு கஷ்டப்பட்டு திறமைகளை வளர்க்கணும்னு எண்ணம் நம்மள முன்னேற விடாம தடுக்குது. நாம நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து முதல்ல வெளியில வரணும். புதிய புதிய வாய்ப்புகளை தேடணும். கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் சரியான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செஞ்சா நம்முடைய திறனையும் தாண்டி வெற்றி அடையலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.